Hi, Lokesh. Hi. Hi. Expecting few more to join. Actually, the first set of Great Indian Talent and Music quiz nadakapodu. So I'm getting some viewers varadukaga waiting. அதாவது இன்ஸ்டா சிங்கர்னு புது கான்செப்ட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க பாடலாம். இதுக்கு நீங்க பாடணும்னா உங்களோட சாம்பிள் வந்து 6374033889 அப்படின்ற நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் செலக்டட் கேண்டிடேட்ஸ் யாருன்னு சொல்லுவோம், அவங்க வந்து பாடலாம். ஹாய் ராகவன். ஹாய் ஹாய் பிரீதா. ஹாய் few of them வந்து இப்ப ஜாயின் பண்ண போறீங்க. சோ இப்ப ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்காக சில இதை நான் சொல்ல போறேன். அதாவது இந்த கிரேட் இந்தியன் சேனல் மியூசிக் வெஸ் எப்படி நடக்க போகுது அப்படின்றத நான் சில இது சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஐ வில் பி கமிங் பேக் இன் ஃபியூ செகண்ட்ஸ். கிரேட் இந்தியன் டேலண்ட் அண்ட் மியூசிக் வெஸ் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சில கொஸ்டின்ஸ் நாங்க மியூசிக் ரிலேட்டடா இங்க சில கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணணும். சோ ஒன்ஸ் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதாவது ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட் யாரோட ஆன்சர் வந்து கரெக்டா இங்க வருதோ, சோ அவங்களுக்கு தான் நாங்க வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து நாங்க ஆட் பண்ண போறோம். சோ அதுக்கப்புறமா ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் வாங்கினவங்க எல்லாத்தையும் நாங்க வந்து கன்சால்டேட் பண்ண போறோம். சோ இங்க ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாமே என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நீங்க கன்சாலிடேட்ல நீங்க ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணிருக்கோம், அந்த 10 பேர்ல ஒருத்தரா நீங்க இருக்கீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை எங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். சோ உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை எங்களுக்கு சென்ட் பண்ணணும். உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்க ஒரு புது போஸ்டர் அனுப்புவோம். சோ அந்த போஸ்டர்ல இந்த குவிஸ் எடுக்கிறதுக்காக இன்னும் 2 பேரை நீங்க டேக் பண்ண போறீங்க. சப்போஸ் இன்னைக்கு 10 பேர் குவிஸ்ல ஜாயின் பண்றாங்கன்னா நாளைக்கு அவங்க 20 பேர் ஆவாங்க. சோ அந்த 20 பேர்ல இருந்து மறுபடியும் ஒரு கன்சாலிடேட் பண்ணுவோம். சோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க 2 பேரை டாக் பண்ணுவாங்க. இது மாதிரி மொத்தம் 4 சுற்றுகள் இருக்கு. இந்த 4 சுற்றுகளோட முடிவுல எல்லா குவிஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹையஸ்டா இருக்கிறவங்க வில் பி கமிங் ஃபார் த ஃபைனல்ஸ். சோ இதுதான் இப்ப புதுசா ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்காக நான் மறுபடியும் சொல்லிடுறேன் அந்த குவிஸ் எப்படி நடக்க போகுதுன்னு. இன்னைக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்க கேட்க போறோம். சரியான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல போடணும். ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட், அதாவது யார் அதிகமா ஃபாஸ்டா ரிப்ளை பண்றாங்களோ ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் நாங்க வந்து எடுத்துப்போம். அந்த ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் சொல்றவங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிட்டே வரும். மொத்தமா எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கன்சால்டேட் பண்ணி அதிகமான பாயிண்ட்ஸ்ல யார் இருக்காங்களோ அது 10 பேரை நாங்க செலக்ட் பண்ணுவோம். அவங்க வாட்ஸ்அப் நம்பரும் நாங்க கேட்போம். அவங்க வாட்ஸ்அப் நம்பரை வந்து எங்களுக்கு இன்ஸ்டால நீங்க சென்ட் பண்ணிடணும். நீங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு செகண்ட் செட் ஆஃப் ரவுண்டோட ஒரு போஸ்ட் அனுப்புவோம். நீங்க என்ன பண்ணணும்னா இன்னும் 2 பேர் இந்த குவிஸ் எடுக்கிறதுக்கு, மியூசிக் குவிஸ் எடுக்கிறதுக்கு 2 பேரை நீங்க டேக் பண்ணணும். சோ இதே மாதிரி 10 பேர் எல்லா வந்து 20 பேரை 10 பேர் நீங்க 10 பேர் இருக்கீங்க, அதை தவிர நீங்க 2 பேரை டேக் பண்ணிருப்பீங்க. சோ 20 பேர், சோ மொத்தம் 30 பேர் இருப்பாங்க. சோ அந்த 30 பேரோட செகண்ட் ரவுண்ட் நடக்கும். அதே மாதிரி அந்த 30 பேர்ல இருந்து இன்னொரு 10 பேரை நாங்க தேர்ந்தெடுப்போம், உங்களை அல்லாது. சோ அவங்க இன்னொரு 30 பேரை டேக் பண்ண போறாங்க. சோ இது மாதிரி ஒரு 4 சுற்று நடக்க போகுது. இந்த 4 சுற்றோட முடிவுல ஹையஸ்ட் ஸ்கோர்ல இருக்கிற உங்களை வந்து நாங்க தேர்ந்தெடுத்து அவங்களதான் அந்த ஃபைனல்ஸ்க்கு நாங்க வந்து இது நாங்க வந்து குவாலிஃபை பண்ண போறோம். சப்போஸ் நீங்க இப்ப 2 பேரும் ஏதாவது குவிஸுக்கு டேக் பண்றீங்க அப்படின்னா அந்த 2 பேரும் அந்த குவிஸ்ல அட்லீஸ்ட் ஒருத்தராவது பாட்டு நீங்க டேக் பண்ண 2 பேர்ல அட்லீஸ்ட் ஒருத்தராவது குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுக்கான அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் ஆட் ஆகாது. சோ இப்போ ஃபியூ க்வெஸ்சன்ஸ் நாங்க வந்து உங்களுக்கு கேட்க போறோம். சோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா டக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஃபிங்கர் வச்சுக்கோங்க. சோ டக்குன்னு எங்களுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. சோ அதுல இருந்தே நாங்க சிலரை நாங்க தேர்ந்தெடுப்போம். சோ ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ். சோ க்வெஸ்சன்ஸ் இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வரப்போகுது. பிஃபோர் தட் ஃபியூ ஆஃப் த ஆடியன்ஸ் ஹேஸ் டு கம். சோ வி ஆர் வெயிட்டிங். சோ பிளீஸ் வெயிட் ஃபார் 2 மினிட்ஸ். ஆஃப்டர் தட் ஐ வில் ஸ்டார்ட் த க்விஸ். தேங்க்யூ. In few seconds we will be starting the quiz. Please be online.
thank you Banu, thank you. இப்போ ஒரு 5 members இப்போதைக்கு join பண்ணிருக்காங்க. So within that I am going to start the quiz. உங்களுக்கு answer தெரிஞ்சதுன்னா you have to be post கீழே கமெண்ட் பண்ணணும். இப்போ புதுசா join பண்ணவங்களுக்காக நான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு quiz இப்போ நடக்க போகுது. ஸோ இந்த குவிஸ்ல நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணிடணும். ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட், யார் வந்து ஃபாஸ்டா ரிப்ளை பண்றீங்களோ அவங்களோட பாயிண்ட்ஸ் தான் நான் எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் கரெக்டான ஆன்சர் யார் வந்தோ அவங்களோட பாயிண்ட்ஸ் தான் நான் எடுத்துப்பேன். டோட்டல் பாயிண்ட்ஸோட சேர்த்து இப்போ இன்னைக்கு வந்து பெஸ்ட் 10 பார்ட்டிசிபென்ட்ஸ் நாங்க செலக்ட் பண்ண போறோம். அந்த பெஸ்ட் 10 பார்ட்டிசிபென்ட்ஸோட வாட்ஸ்அப் நம்பர் எங்களுக்கு அனுப்பிடணும். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு செகண்ட் செட் ஆஃப் ரவுண்டோட போஸ்டர் அனுப்புவோம். ஸோ அந்த போஸ்டர்ல நீங்க ரெண்டு பேரை டாக் பண்ணணும். அதாவது இந்த குவிஸ் எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரை டாக் பண்ணணும். அந்த ரெண்டு பேர்ல அட்லீஸ்ட் ஒருத்தராவது அடுத்த ரவுண்டுக்கு நீங்க அவங்கள கூட்டிட்டு, அதாவது இந்த லைவ் கூட்டிட்டு வரணும். ஸோ இது மாதிரி ஒரு 4 ரவுண்ட்ஸ் நடக்க போகுது. ஸோ அவங்க ஒருத்தர் கூட்டு வருவாங்க, அவங்க ஒருத்தர் கூட்டு வருவாங்க. டோட்டலா இத்தனை கண்டஸ்டன்ட்டுக்கு நடுவில் பெஸ்ட் ஆஃப் 10 கண்டஸ்டன்ட்டை தேர்ந்தெடுத்து அவங்கள தான் ஃபைனல்ஸ்ல நாங்க வந்து இன்வைட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் கேட்க போறேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஃபிங்கர் வச்சுக்கோங்க. முதல் கேள்வி, which of the song is not related to a heroine? உங்களுக்கான முதல் கேள்வி, which of the song is not related to a heroine? ஹீரோயினோட சம்பந்தம் இல்லாத ஒரு பாடல் எது? அதாவது பின்வரும் பாடல்கள்ல நடிகையோடு சம்பந்தம் இல்லாத ஒரு பாடல் எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ மீனா பொண்ணு நாட்டாமை, ஆப்ஷன் பி ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி காதலன், ஆப்ஷன் சி அருப்பு கோட்டை அக்கா பொண்ணு வல்லரசு, ஆப்ஷன் டி மீனம்மா அதி காலையிலும் அந்தி மாலையிலும் உன் ஞாபகமே ஃப்ரம் ஆசை. க்வெஸ்சன் நான் ரிப்பீட் பண்றேன், நடிகையோடு தொடர்பில்லாத பாடல் எது? ஆப்ஷன் ஏ மீனா பொண்ணு ஃப்ரம் நாட்டாமை, ஆப்ஷன் பி ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி ஃப்ரம் காதலன், ஆப்ஷன் சி அருப்பு கோட்டை அக்கா பொண்ணு ஃப்ரம் வல்லரசு, ஆப்ஷன் டி மீனம்மா அதி காலையிலும் அந்தி மாலையிலும் உன் ஞாபகமே. ப்ளீஸ் ஸ்டார்ட் டைப்பிங் யுவர் ஆன்சர்ஸ் ஏபிசிடி. இதுல வந்து நீங்க ஏபிசிடி அந்த நம்பர்ஸ், அதாவது அந்த லெட்டர்ஸ் மட்டும் போட்டா போறோம். உங்களுக்கான முதல் கேள்வி, ஹீரோயினோடு சம்பந்தம் இல்லாத பாடல் எது? உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ மீனா பொண்ணு நாட்டாமை, ஆப்ஷன் பி ஊர்வசி ஊர்வசி ஃப்ரம் காதலன், ஆப்ஷன் சி அருப்பு கோட்டை அக்கா பொண்ணு ஃப்ரம் வல்லரசு, ஆப்ஷன் டி மீனம்மா அதி காலையிலும் அந்தி மாலையிலும் உன் ஞாபகமே. இது வரைக்கும் சரியா நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஐம் வெயிட்டிங் ஃபார் சம் அதர் ஆன்சர். ஒருத்தர் ஒரு ஒரு லெட்டர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஒன்ஸ் ஒரு லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கெட் பேக் பண்ண முடியாது அந்த லெட்டர்ஸ். ஃபைனலா இன்னொரு தடவை க்வெஸ்சன் படிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நடிகையோடு தொடர்பு இல்லாத பாடல் எது? ஆப்ஷன் ஏ மீனா பொண்ணு ஃப்ரம் நாட்டாமை, ஆப்ஷன் பி ஊர்வசி ஊர்வசி ஃப்ரம் காதலன், ஆப்ஷன் சி அருப்பு கோட்டை அக்கா பொண்ணு ஃப்ரம் வல்லரசு, ஆப்ஷன் டி மீனம்மா அதி காலையிலும் அந்தி மாலையிலும் ஃப்ரம் ஆசை. ஓகே, எல்லாரும் உங்களுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க. நிறைய பேர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. பட் சரியான பதில் என்ன அப்படின்றத பாக்கலாம். சோ யாருமே இந்த கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கல. சோ அதனால நான் யாருக்குமே பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண முடியாது. சரியான பதில் வந்து மீனம்மா அதி காலையிலும் அதி மாலையிலும் உன் ஞாபகமே ஃப்ரம் ஆசை. முதல் பாட்டை வந்து மீனா பொண்ணு ஃப்ரம் நாட்டாமை, இது மீனாக்காகவே எழுதின பாட்டு. ஸோ அந்த பாட்டுல அவங்களே நடிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி ஃப்ரம் காதலன், அது வந்து ஆக்ட்ரஸ் ஊர்வசியை பத்தி எழுதின பாட்டு. அதாவது நடிகை ஊர்வசியை பற்றி எழுதின பாட்டு தான் ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி. ஆக்சுவலி வாலி வந்து முன்னாடியே ஒரு படத்துக்கு பாட்டு எழுதியிருப்பாரு. ஸோ அந்த பாட்டுல வந்து சில லைன்ஸ் உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லி ஊர்வசி வந்து இவங்களுக்கு வாலி அவருக்கு ஃபோன் பண்ணி சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அப்ப வாலி என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வந்து இந்த பாட்டு வந்து இந்த மாதிரி அர்த்தம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சிட்டாரு. புரிய வச்சதுக்கு அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக எழுதின பாட்டு தான் ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி. அடுத்ததா அருப்பு கோட்டை அக்கா பொண்ணு ஃப்ரம் பர்லரசு, அது வந்து தேவயானி பத்தி எழுதின பாட்டு. ஏன்னா அந்த பாட்டிலேயே வரியிலேயே வரும் தித்திக்கும் தேவயானி தினந்தோறும் தேவிதானின்னு வரும்.
ஆப்ஷன் டி வந்து மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முன் ஞாபகமே. இது சிவலட்சுமிக்காக எழுதின பாட்டு. சோ இதுக்கும் மீனாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ சரியான பதில் ஆப்ஷன் டி, அது யாருமே இங்க கொடுக்கல. உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, ஹாலிவுட் விச் இந்தியன் கம்போசர் டு டூ அ ஹாலிவுட் மூவி. முதன் முதலில் ஹாலிவுட் மூவியில பண்ண கம்போசர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ ஆர் ரஹ்மான், ஆப்ஷன் பி இளையராஜா, ஆப்ஷன் சி தேவா, ஆப்ஷன் டி வித்யாசாகர். உங்களுக்கான கேள்வி, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்போசர் டு டூ அ ஹாலிவுட் மூவி. உங்களுக்கான ஆப்ஷன், ஹாலிவுட்ல பண்ண முதல் இந்தியன் கம்போசர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ ஆர் ரஹ்மான், ஆப்ஷன் பி இளையராஜா, ஆப்ஷன் சி தேவா, அண்ட் ஆப்ஷன் டி வித்யாசாகர். உங்களுக்கான ஆன்சர்ஸ் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹாலிவுட் மூவில பண்ண முதல் முதலில் பண்ண இந்தியன் கம்போசர் யார்? இந்திய இசையமைப்பாளர் யார்? ஏ ஆர் ரஹ்மான், இளையராஜா, தேவா, வித்யாசாகர். நிறைய ஆன்சர்ஸ் வந்திருக்கு எனக்கு, பட் ஹூ இஸ் த இந்தியன் கம்போசர் டு டூ அ ஹாலிவுட் மூவி ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணது யாரா தான் கேள்வி. ஏ ஆர் ரஹ்மான், இளையராஜா, தேவா, வித்யாசாகர். அன்பார்ச்சுனேட்லி இந்த கேள்விக்கும் யாரும் சரியான பதில் கொடுக்கல. சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி வித்யாசாகர். இந்த இதுக்கும் யாருமே சரியான பதில் கொடுக்கல. அட்லீஸ்ட் மூணாவது கேள்விக்காவது இங்க சரியான பதில் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். About which female playback singer most number of songs are composed? எந்த ஒரு இந்திய பெண்ணின் பாடகியின் மேல அதிகமான சாங்ஸ் கம்போஸ் பண்ணிருக்காங்க? அதாவது அவங்கள பத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிங்கர் இருக்காங்கன்னா அவங்கள பத்தி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கணும். சோ அதுல எந்த பாடகிக்கு அதிகமான பாடல் கம்போஸ் பண்ணிருக்காங்க? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ சுஜாதா, ஆப்ஷன் பி சித்ரா, ஆப்ஷன் சி ஸ்வர்ணலதா, ஆப்ஷன் டி ஜானகி. இப்ப சொன்ன அந்த நாலு சிங்கர்ஸ்ல சுஜாதா, சித்ரா, ஸ்வர்ணலதா, ஜானகி, இதுல யாருக்கு அதிகமா பாடல் கம்போஸ் பண்ணிருக்காங்க? அதான் அவங்கள பத்தி. இப்போ சித்ரா மேம்னா சித்ரா மேம பத்தி ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணிருக்கணும். சோ அந்த மாதிரி யார பத்தி அதிகமான சாங்ஸ் கம்போஸ் பண்ணிருக்காங்க? ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ சுஜாதா, ஆப்ஷன் பி சித்ரா, ஆப்ஷன் சி ஸ்வர்ணலதா, அண்ட் ஆப்ஷன் டி ஜானகி. சீக்கிரமா உங்களோட பதில்களை டைப் பண்ணுங்க. சோ எந்த ஃபீமேல் பிளேபேக் சிங்கர்ஸ்க்கு சிங்கருக்காக அதிகமான சாங் கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு? உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ சுஜாதா, ஆப்ஷன் பி சித்ரா, ஆப்ஷன் சி ஸ்வர்ணலதா, ஆப்ஷன் டி ஜானகி. க்வெஸ்சன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க கம்போஸ் பண்ண பாட்டு கிடையாது, அவங்கள பத்தி பாட்டு எழுதியிருக்கணும். இப்ப ஜானகி அம்மானா ஜானகி அம்மாவை பத்தி பாட்டு எழுதியிருக்கணும். அந்த மாதிரி எந்த பாடகிக்காக அதிக பாடல் எழுதப்பட்டது? நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த ஐ எம் கோயிங் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பிஃபோர் தட், இந்த க்வெஸ்சனுக்கும் இது வரைக்கும் யாரும் சரியான பதில் கொடுக்கல. சரியான பதில் இஸ் ஏ சுஜாதா. சுஜாதா பற்றி தான் வந்து அதிகமான பாடல் எழுதப்பட்டிருக்கு. சோ ஒரு பாட்டு வந்து கொஞ்சம் உடுத்து உடுத்து நின்னு ஒரு மலையாளம் சாங், மதுரை காயகி அப்படின்னு ஒரு மலையாளம் சாங், இட் இஸ் மேட் பை ஒன் ஆஃப் ஹர் ஃபேன்ஸ். அதுக்கப்புறமா வந்து தாரமைன்னு ஒரு பாட்டு, இட்ஸ் அ மலையாளம் சாங் விச் இஸ் கம்போஸ்ட் ஆன் 50th பர்த்டே ஆஃப் சுஜாதா மேம். சோ அதை அது வந்து பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கசின் வினோத் வேணுகோபால். அதுக்கப்புறமா முதல் மதுரை காயகி அப்படின்ற பாட்டு இஸ் டன் பை ஒன் ஆஃப் ஹர் ஃபேன் விச் ஃபார் ஹர் 50th பர்த்டேக்காக பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா இசை தேவதைன்னு ஒரு பாடல், இட் இஸ் டன் பை இசை 24/7. தாமோதரன் நாராயணன் பண்ணிருக்கிறாரு. இட் இஸ் ஃபார் ஹர் 42nd மியூசிக்கல் அனிவர்சரிக்காக பண்ண பாட்டு. அடுத்து இசை தேவதை 2 விச் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு சுஜாதா மேம். சோ சுஜாதா மேம் பத்தின பாடல் விச் இஸ் டன் பை ஹரிகிருஷ்ணன் எம்பி அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. சரியான பதில், இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ. அடுத்ததான் நாலாவது கேள்வி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆடியோ டிராக்ஸ் எந்த பிளேபேக் சிங்கருடைய பிராண்ட் நேம்? எந்த பிளேபேக் சிங்கரின் பிராண்ட் நேம் ஆடியோ டிராக்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ சுஜாதா, ஆப்ஷன் பி சித்ரா, ஆப்ஷன் சி ஸ்வர்ணலதா, அண்ட் ஆப்ஷன் டி ஜானகி. ஆடியோ டிராக்ஸ் என்பது
எந்த பிளேபேக்ஸ்ங்கிறவுடைய பிராண்ட் நேம் உங்களுக்கான ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ சுஜாதா, ஆப்ஷன் பி சித்ரா, ஆப்ஷன் சி ஸ்வர்ணலதா, ஆப்ஷன் டி ஜானகி. ஆடியோ ட்ராக்ஸ் அப்படின்றது எந்த சிங்கரோட பிராண்ட் நேம் உங்களுக்கான ஆப்ஷன் சொல்றேன். ஆப்ஷன் ஏ சுஜாதா, ஆப்ஷன் பி சித்ரா, ஆப்ஷன் சி ஸ்வர்ணலதா, ஆப்ஷன் டி ஜானகி. ஆடியோ ட்ராக்ஸ் வந்து நீங்க நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க யூடியூப்ல. யூடியூப்ல நிறைய பாட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா ஷலபம்னு ஒரு சாங் வந்தது, உங்களுக்காக ஒரு க்ளூ கொடுக்குறேன். ரீசெண்டா ஷலபம்னு ஒரு சாங் வந்தது ஆடியோ ட்ராக்ஸ்ல. சோ ஆடியோ ட்ராக்ஸ் என்பது எந்த பிளேபேக் சிங்கருடைய பிராண்ட் நேம். ஆடியோ ட்ராக்ஸ் என்பது எந்த பிளேபேக்ஸ் உங்களுடைய பிராண்ட் நேம். சுஜாதா, பி சித்ரா, சி ஸ்வர்ணலதா, டி ஜானகி. ஓகே, இந்த கேள்விக்கான சரியான பதில் கொடுத்த ரெண்டு பேரை நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். ஒருத்தர் வந்து மிஸ்டர் லவ்வபிள், இன்னொருத்தர் வந்து விக்ரம். ரெண்டு பேரும் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. சரியான பதில் ஆப்ஷன் பி சித்ரா. சித்ரா என்பதுதான் சரியான பதில். ஆடியோ ட்ராக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா சித்ராமா பாடின எல்லா பாடல்களுமே அதுல வரும். சோ அவங்களோட ஓன் மியூசிக் கம்பெனி தான் இந்த ஆடியோ ட்ராக்ஸ். அதுல இப்போ ரீசெண்டா ஷலபம் அப்படின்னு ஒரு சாங் பாடி அவங்க போட்டிருந்தாங்க. சோ அதே பேஜ்ல பாத்தீங்கன்னா சித்ரா மேம், அதே யூடியூப் சேனல்ல சித்ரா மேமோட ஹரிவராசனமா இருக்கட்டும், கந்த சஷ்டி கவசமா இருக்கட்டும், எல்லாமே அதே பேஜ்லதான் உங்களுக்கு இருக்கும். சோ அடுத்ததா ஐந்தாவது கேள்வி நான் கேட்க போறேன். ஐந்தாவது கேள்வி மிகவும் மிக மிக ஈஸியான கேள்வி. சோ கேட்டுக்கோங்க. கேள்வி கொஞ்சம் பெரிய கேள்வியா இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸியான கேள்வி. உங்களுக்கான கேள்வி, ஃபேமஸ் ஹிஸ்டரி வெப்சைட் ஹிஸ்ட்ரோப்ளக்ஸ் மென்ஷன் 20 வேர்ல்ட் ஃபேமஸ் சைல்ட் ப்ராடஜிஸ், ஒன்லி 3 இந்தியன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் இட். ஒன் இஸ் ரவீந்திரநாத் தாகூர், அனதர் ஒன் இஸ் ஸ்ரீனிவாச ராமானுஜம். விச் ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் இஸ் த தேர்ட் ஒன். அதாவது உலகத்துல ஹிஸ்ட்ரோப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு, இட்ஸ் ஹிஸ்டரி வெப்சைட். அந்த ஹிஸ்டரி வெப்சைட்ல வந்து 20 வேர்ல்ட் ஃபேமஸ் சைல்ட் ப்ராடஜிஸ், அதாவது குழந்தையிலேயே வந்து ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி 20 பேரை தான் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த 20 பேர்ல 3 பேர் தான் வந்து இந்தியால இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் ரவீந்திரநாத் தாகூர், இன்னொருத்தர் ஸ்ரீனிவாச ராமானுஜம். இன்னொரு பிளேபேக் சிங்கர் யார் உங்களுக்கு? மறுபடியும் நான் சொல்றேன், ஃபேமஸ் ஹிஸ்டரி வெப்சைட் ஹிஸ்ட்ரோப்ளக்ஸ் வந்து உலகத்திலேயே சிறந்த 20 குழந்தையிலேயே ஞானம் பெற்றவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல 3 இந்தியர்கள் தான், ஒன்னு ரவீந்திரநாத் தாகூர், இன்னொன்னு ஸ்ரீனிவாச ராமானுஜம். இதுல மூணாவதா இருக்கிற பிளேபேக் சிங்கர் யார் உங்களுக்கான ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ சுஜாதா, ஆப்ஷன் பி சித்ரா, ஆப்ஷன் சி ஜென்சி, ஆப்ஷன் டி ஜானகி. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சுஜாதா, ஆப்ஷன் பி சித்ரா, ஆப்ஷன் சி ஜென்சி, ஆப்ஷன் டி ஜானகி. இந்த ஆப்ஷன்ல இருந்துதான் ஒண்ணு சொல்லணும், ஃபேமஸ் ஹிஸ்டரி வெப்சைட் வந்து 20 குழந்தையில் ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னு 20 பேரை சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 20 பேர்ல 3 பேர் தான் இந்தியன். ஒன்னு வந்து ரவீந்திரநாத் தாகூர், இன்னொன்னு வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜம். இன்னொரு பிளேபேக் சிங்கர் யார்? ஏ சுஜாதா, பி சித்ரா, சி ஜென்சி அண்ட் டி ஜானகி. ஓகே, இந்த இப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் கொடுத்தவங்களை சொல்றேன். சரியான ஆப்ஷன் வந்து சுஜாதா. சரியான பதில் கொடுத்தவங்க வந்து தெங்கம்பட்டி முரளிதரன், மகாலட்சுமி, அதுக்கப்புறமா விக்ரம். இவங்க தான் சரியான பதில் கொடுத்தவங்க. சோ அடுத்த கேள்வி, விச் ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் ஹஸ் பீன் அ பிளேபேக் சிங்கர் இன் த மியூசிக் ஆஃப் டி இமான் இன் த மூவி சேனா, அந்த சாங் இஸ் இன்று இந்த காலையில் என் நெஞ்சில் ஏதோ ஆச்சு. உங்களுக்கான கேள்வியை நான் மறுபடியும் படிக்கிறேன். அதாவது சேனா அப்படின்ற திரைப்படத்துல இன்று இந்த காலையில் என் நெஞ்சில் ஏதோ ஆச்சு அப்படின்ற பிரபல பாடலை பாடிய நடிகை யார்? இதோட கம்போசர் இமான். சோ இந்த நடிகை இந்த பிரபல பாடலை பாடியிருக்கிறாங்க, 90ஸோட நடிகை யார்? உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ மீனா, ஆப்ஷன் பி ரோஜா,
Option C Sangavi, option D Subbalakshmi. Option A Meena, option B Roja, option C Sangavi, option D Subbalakshmi. இந்த நாலு ஆப்ஷன்ல இமானோட இசையில சேனா அப்படின்ற படத்துல இன்று இந்த காலையில் அப்படின்ற பாட்டை பாடிய பிரபல நடிகை யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ மீனா, ஆப்ஷன் பி ரோஜா, ஆப்ஷன் சி சங்கவி, ஆப்ஷன் டி சிவலட்சுமி. ஆப்ஷன் ஏ மீனா, ஆப்ஷன் பி ரோஜா, ஆப்ஷன் சி சங்கவி, ஆப்ஷன் டி சிவலட்சுமி. இந்த நாலு பேர்ல சேனா அப்படின்ற மூவில இன்று இந்த காலையில் அப்படின்ற பாட்டை பாடி இமானோட இசையில பாடிய பிரபல நடிகை யார்? கேள்வியை நான் மறுபடியும் படிக்கிறேன். சேனா அப்படின்ற படத்துல இன்று இந்த காலையில் அப்படின்ற பாட்டை பாடிய பிரபல நடிகை யார்? இதோட கம்போசர் இமான். உங்களுக்கான ஆப்ஷன்ஸையும் படிக்கிறேன். ஏ மீனா, பி ரோஜா, சி சங்கவி, டி சிவலட்சுமி. எந்த ஆக்ட்ரஸ் இன்று இந்த காலையில் அப்படின்ற பாட்டை பாடியிருக்கிறாங்க இமானோட இசையில? உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ மீனா, ஆப்ஷன் பி ரோஜா, ஆப்ஷன் சி சங்கவி, ஆப்ஷன் டி சிவலட்சுமி. இந்த நால்வரில் இன்று இந்த காலையில் அப்படின்ற பாடல் சேனா திரைப்படத்துல இமானோட இசையில் பாடிய நடிகை யார்? உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க டைப் பண்ணலாம். ப்ளீஸ் டைப் யுவர் ஆன்சர்ஸ். இன்று இந்த காலையில் என் நெஞ்சில் ஏதோ ஆச்சு என்ற பிரபல பாடலை சேனா என்ற திரைப்படத்தில் இமான் இசையில் பாடிய நடிகை யார்? ஆப்ஷன் ஏ மீனா, ஆப்ஷன் பி ரோஜா, ஆப்ஷன் சி சங்கவி, ஆப்ஷன் டி சிவலட்சுமி. ஓகே, இந்த கேள்விக்கு யாருமே சரியான பதில் கொடுக்கல. சரியான பதில் ஆப்ஷன் ஏ மீனா, இதுதான் சரியான பதில். சரியான பதில யாருமே கொடுக்கல. பின்னா ஒரே ஒருத்தர் தான் நாங்க செலக்ட் பண்ண போறோம். சோ சீக்கிரமா உங்களுக்கான கரெக்டான ஆன்சரை கொடுத்துருங்க. அடுத்த கேள்வி, விச் பிளேபேக் சிங்கர் இஸ் கால்ட் மீரா ஆஃப் மாடர்ன் இந்தியா? மீரா ஆஃப் மாடர்ன் இந்தியா என்று அழைக்கப்படும் பிரபல பின்னணி பாடகி யார்? மீரா ஆஃப் மாடர்ன் கிருஷ்ணா, மீரா ஆஃப் மாடர்ன் இந்தியா என்று அழைக்கப்படும் பிளேபேக் சிங்கர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ வாணி ஜெயராம், ஆப்ஷன் பி சுஷீலா, ஆப்ஷன் சி சுஜாதா, ஆப்ஷன் டி சித்ரா. இந்த நால்வரில் மாடர்ன் மீரா ஆஃப் மாடர்ன் இந்தியா என்று அழைக்கப்படுபவர் யார்? பிளீஸ் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்க. எந்த பிளேபேக் சிங்கர் மீரா ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க? உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ வாணி ஜெயராம், ஆப்ஷன் பி சுஷீலா, ஆப்ஷன் சி சுஜாதா, ஆப்ஷன் டி சித்ரா. ஐ எம் நாட் கெட்டிங் எனி கமெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஆப்ஷன் ஏ வாணி ஜெயராம், ஆப்ஷன் பி சுஷீலா, ஆப்ஷன் சி சுஜாதா, ஆப்ஷன் டி சித்ரா. இதில் மாடர்ன் மீரா ஆஃப் மாடர்ன் இந்தியா யார்? எல்லாருக்குமே தெரியும், மீரா எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த தற்போதைய ஜெனரேஷனோட மீரா அப்படின்னு யார சொல்றாங்க? உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ வாணி ஜெயராம், ஆப்ஷன் பி சுஷீலா, ஆப்ஷன் சி சுஜாதா, ஆப்ஷன் டி சித்ரா. லாஸ்ட் க்வெஸ்சன்கான ஆன்சர் ஆட் பண்ணியாச்சு தர்ஷினி, உங்க நேம்ல ஒன்னு ஆட் பண்ணியாச்சு. சோ இந்த கேள்விக்கு பதில் கொடுங்க சீக்கிரம். விக்ரம் உங்களுக்கும் ப்ரீவியஸ் க்வெஸ்சனுக்கு ஆட் பண்ணியாச்சு.
விக்ரமும் பார் பண்ணியாச்சு, தர்ஷினிக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கொஸ்டின்கான சரியான பதில் சொல்றதுக்கு முன்னாடி தர்ஷினி ப்ளீஸ் ஆன்சர், இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. விச் பிளேபேக் சிங்கர் இஸ் கால் மீரா ஆஃப் மாடர்ன் இந்தியா? ஏ வாணி ஜெயராம், பி சுஷீலா, சி சுஜாதா, டி சித்ரா. மீரா ஆஃப் மாடர்ன் மாடர்ன் இந்தியா என்று அழைக்கப்படும் பிளேபேக் சிங்கர் யார்? வாணி ஜெயராம், சுஷீலா, சுஜாதா, சித்ரா. ஐ கெஸ் சிக்கம் நிவேதா. சிக்கம் நிவேதா ஆல்சோ டோல் த ரைட் ஆன்சர். சிக்கம் நிவேதா ஆல்சோ டோல் த ரைட் ஆன்சர். சரியான பதில் வந்து மாடர்ன் இந்தியா ஆஃப் மீரா வந்து வாணி ஜெயராம். ஸோ இது சரியான ஆன்சர் கொடுத்த எல்லாருக்குமே நாங்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததா இடோபேத்திக் லங் டிசீஸ். இடோபேத்திக் லங் டிசீஸ் அப்படின்ற பிரபல நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்த பிளேபேக் சிங்கர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ ராதிகா திலக், ஆப்ஷன் பி ஷாகுல் ஹமீத், ஆப்ஷன் சி ஸ்வர்ணலதா, ஆப்ஷன் டி மலேசியா வாசுதேவன். ஆப்ஷன் ஏ ராதிகா திலக், ஆப்ஷன் பி ஷாகுல் ஹமீத், ஆப்ஷன் சி ஸ்வர்ணலதா, ஆப்ஷன் டி மலேசியா வாசுதேவன். Which singer died of idiopathic lung disease? Idiopathic lung disease என்ற பிரபல நோயினால் இறந்த பிளேபேக் சிங்கர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ ராதிகா திலக், ஆப்ஷன் பி ஷாகுல் ஹமீத், ஆப்ஷன் சி ஸ்வர்ணலதா, ஆப்ஷன் டி மலேசியா வாசுதேவன். ராதிகா திலக் உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்ல மலையாளம்ல நிறைய பாடியிருக்காங்க. தமிழ்ல சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்ற பாடல் பாடியிருந்தாங்க மணி சர்மாவோட இசையில. ஸோ ரீசெண்டா அவங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போனாங்க அவங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ கசின் ஆஃப் சுஜாதா, அவங்களோட கசின் அவங்க. அடுத்தா ஷாகுல் ஹமீத் உங்க எல்லாருக்குமே தெரியும். ராசாத்தி ஏன் உசுறு என்னதில்லை அப்படின்ற பாட்டு பாடியிருக்காரு. அதை தவிர இன்னும் நிறைய பாட்டு, மாரிமலை பெய்யாதோ, ஏஆர் ரஹ்மானோட இசையில. இன்னைக்கு அவரோட இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஆப்ஷன் சி ஸ்வர்ணலதா. ஸ்வர்ணலதா மேம்க்கு நோ இன்ட்ரடக்ஷன் தேவையே கிடையாது. ஆப்ஷன் டி மலேசியா வாசுதேவன். ஸோ மலேசியா வாசுதேவன் சாருக்கும் இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. வட் சிங்கர் டைட் ஆஃப் இடோபேட்டிக் லங் டிசீஸ்? ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ ராதிகா திலக், ஆப்ஷன் பி ஷாகுல் ஹமீத், ஆப்ஷன் சி ஸ்வர்ணலதா, ஆப்ஷன் டி மலேசியா வாசுதேவன். ஓகே, சரியான பதில் ஸ்வர்ணலதா. ஸோ ஸ்வர்ணலதா பதில் சொன்ன எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒன்பதாவது கேள்வி, ஹூ மேட் ஹிஸ் ஃபிலிம் டெபியூட் பாரிஜாதம் ஃபியூச்சரிங் அ சிங்கிள் உன்னை கண்டேனே முதன் முறை த்ரூ த ரெஃபரல் ஆஃப் பாக்கியராஜ் டாட்டர் சரண்யா? பாக்கியராஜ் அவர்களுடைய பொண்ணு சரண்யா, அவங்க ரெஃபர் பண்ணி ஒருத்தர் பாரிஜாதம் அப்படின்ற மூவில உன்னை கண்டேனே முதன் முறை அப்படின்ற பாடல் மூலியமாக கம்போசரா அறிமுகம் ஆயிருக்கார். அது யார்? உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ நவனீத் சுந்தர், ஆப்ஷன் பி தரன்குமார், ஆப்ஷன் சி ஜி வி பிரகாஷ், ஆப்ஷன் டி அனிருத். சிம்பிளா இந்த க்வெஸ்சன் கேட்கணும்னா, உன்னை கண்டேனே முதன் முறை அப்படின்ற ஒரு ஃபேமஸ் சாங் இருக்கு பாரிஜாதம் அப்படின்ற படத்துல. சோ அதோட கம்போசர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ நவனீத் சுந்தர், ஆப்ஷன் பி தரன்குமார், ஆப்ஷன் சி ஜி வி பிரகாஷ், ஆப்ஷன் டி அனிருத். ஆப்ஷன் ஏ நவனீத் சுந்தர், ஆப்ஷன் பி தரன்குமார், ஆப்ஷன் சி ஜி வி பிரகாஷ், ஆப்ஷன் டி அனிருத். இந்த ஆப்ஷன்ஸ்ல உன்னை கண்டேனே முதன் முறை அப்படின்ற பாடலை பாடிய, சாரி, அப்படின்ற பாடலை இசையமைத்த இசையமைப்பாளர் யார்? இந்த க்வெஸ்சனுக்கு இன்னும் யாருமே ஆன்சர் பண்ணல. ஸோ உன்னை கண்டேனே முதன் முறை அப்படின்றத பாடின இசையமைப்பாளர், சாரி, இசையமைத்த இசையமைப்பாளர் யார்?
ஓகே ஆன்சர் பண்ணவங்க வரைக்கும் ஐ ஹவ் கால்குலேட்டட். சரியான பதில் வந்து ஆப்ஷன் பி தரண் குமார் தான் சரியான பதில். உங்களுக்கான கடைசி கேள்வி, 10வது கேள்வி, ஹூ இஸ் த ரெக்கார்ட் ஹோல்டர் ஃபார் ஐபேட் மியூசிஷியன். ஐபேட் மியூசிஷியன் அதாவது ஐபேட்ல மியூசிக் பண்ணி ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணிருக்கிறது யார்? உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ நவநீத் சுந்தர், ஆப்ஷன் பி தரண் குமார், ஆப்ஷன் சி ஜி வி பிரகாஷ், ஆப்ஷன் டி அனிருத். சாரி, போன க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண உங்களுக்கு இப்போ மார்க்ஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா டைம் அவுட். ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம், ஃபாஸ்டா டைப் பண்றவங்களுக்கு தான். ஸோ 10வது கேள்வி வந்து ஐபேட் மியூசிஷியனுக்கு ரெக்கார்ட் ஹோல்டர் யார்? நவநீத் சுந்தர், தரண்குமார், ஜி வி பிரகாஷ், அனிருத். ஹாய் விக்ரம், நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. கடைசி கேள்வி, சீக்கிரமா ஆன்சர் பண்ணுங்க. இதுல இருந்து நாங்க டாப் 5 எடுக்க போறோம். சோ ப்ளீஸ் ஆன்சர் த க்வெஸ்சன், ஹூ இஸ் த ரெக்கார்ட் ஹோல்டர் ஃபார் ஐபேட் மியூசிஷியன்? ஏ நவநீத் சுந்தர், பி தரண்குமார், சி ஜி வி பிரகாஷ், டி அனிருத். ஏ நவநீத் சுந்தர், பி தரண்குமார், சி ஜி வி பிரகாஷ், டி அனிருத். நவநீத் சுந்தர், தரண்குமார், ஜி வி பிரகாஷ், அனிருத். இதுல ஐபேட் மியூசிஷியனுக்காக ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணிருக்கிறது யார்? ஓகே, ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட், சரியான பதில் சொல்லியிருக்கிறது சிக்கம் நிவேதா, சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தர்ஷினி சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விக்ரமும் சொல்லியிருக்கிறாரு சரியான பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இங்க எல்லாருக்கும் நான் ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்றேன். ஸோ இப்போ சரியான பதில் சொல்லி அடுத்த சுற்றுக்கு தேர்வான 5 பேர், மிஸ்டர் லவ்வபிள், விக்ரம், மகாலட்சுமி, தென் தெக்கம்பட்டி முரளிதரன், அதுக்கப்புறமா நிவேதா, இவங்க எல்லாரும் செலக்ட் ஆயிருக்காங்க. சோ இதுல இப்போ மிஸ்டர் லவ்வபிள் ஆன்லைன்ல இருக்கீங்களா? எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. இப்போ இந்த 5 பேருக்கும் ஒரு ஒரு கேள்வி நான் பர்சனலா கேட்க போறேன். சோ பாத்துட்டு இருக்கவங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ அவங்க அந்த கேள்விக்கு சரியான ஆப்ஷன்ஸ் கிடையாது. அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்றவங்களை எல்லாருமே நாங்க வந்து 10 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் மிஸ்டர் லவ்வபிள், ஸோ இஃப் இஸ் தேர் ஆன்லைன் ப்ளீஸ் ரெக்வஸ்ட் கொடுங்க. எனக்கு இங்க யார் ரெக்வஸ்டுமே வரல, ப்ளீஸ் டூ ரெக்வஸ்ட். ஹாய் ஹலோ, 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 உங்களோட சிக்னல் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ, சாரி, உங்களோட சிக்னல் சரியில்லை. அடுத்ததா ஐ வில் பி காலிங் இட் ஆஃப் டு விக்ரம். அட்லீஸ்ட் உங்க சிக்னல் வந்து அட்லீஸ்ட் வாய்ஸ் வர லெவலுக்காவது உங்க சிக்னல் இருக்கணும். இட் இஸ் நாட் கம், வீடியோ வரலன்னா. ஹலோ சார், ஹலோ, ஓகே சார், எஸ் உங்களுக்கான பர்சனல் கேள்வி நல்லா கேட்டுக்கோங்க. இளையராஜா ஹேட் ரெஃப்யூஸ் டூ மூவிஸ் சேயிங் தட் ஹி குட் நாட் ஐடென்டிஃபை
கேக்குது சொல்லுங்க. இளையராஜா has refused two movies even though he has done. He could not identify with the script even though he got a successful collaboration with those directors earlier. The Indrid Dhawan. Okay, sir. The Indrid Dhawan gave the hit movies. எந்த படம் வந்து அந்த ஸ்கிரிப்ட் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு மூவிஸ் அவங்களுக்கு ஹிட் சாங்ஸ் கொடுத்திருந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ரெண்டு படமும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது ஏதாவது ஒரு படம் உங்களால சொல்ல முடியுமா? ஒரு படம் என்னால சொல்ல முடியும் சார். அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சார், 9 ரூபாய் நோட்டு. இல்ல 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 ராங் ஆன்சர். இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. இன்னொரு சரியான மூவி தங்கர் பச்சானோட படம் தான் சார். அது கன்ஃபார்மா தெரியும் கரெக்டா? தங்கர் பச்சான் மூவி தான் அது. அது இருங்க ஒரு நிமிஷம். அது அந்த படம் நல்ல சக்சஸ் ஆச்சு, ஆனா இவர மியூசிக் டைரக்டர் அவர் எடுத்துக்கல கரெக்டா? இவர் அதான் சார், ராஜா சார் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு பெரியார் நல்லா தெரியும் சார். இன்னொன்னு தங்கர் பச்சான் இது சொல்ல மறந்த கதை இல்ல. இது இல்ல இது சார், பள்ளிக்கூடம். ஒரே ஒரு ஆன்சர் கரெக்டா சொல்லிருக்கீங்க. இன்னொரு ஆன்சர் வந்து தென்றல் அப்படின்ற மூவி. அந்த படத்துலதான் வந்து தென்றல் வித்யாசாகர் வித்யாசாகர் கரெக்ட். இந்த இது கரெக்ட் தான் சார். பெரியாருக்கு மார்க் உண்டா? Your points will be added. Thank you so much. Thank you, thank you, thank you, thank you. அடுத்ததா I will be calling to தர்ஷினி. தர்ஷினியோட கேள்வி நான் கேட்க போறேன். தர்ஷினி பிளீஸ் ஆன்சர் தி கால். உங்களுக்கான கேள்வி ஓகே. தர்ஷினி எடுக்கல. சோ ஐ வில் பி காலிங் டு தெக்கம்பட்டி முரளிதரன். நெக்ஸ்ட் ஐ வில் பி காலிங் டு நிவேதா. ஹாய் சார். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கான கேள்வி, வாட் இஸ் காமன் பிட்வீன் சுஜாதா பிளேபேக் சிங்கர் சுஜாதா, ஜென்சி ஆக்டர் கலாபவன் மணி அண்ட் ஜெயராம். அதாவது பின்னணி பாடகிகள் சுஜாதா ஜென்சி, அதுக்கப்புறமா நடிகர்கள் கலாபவன் மணி ஜெயராம், இவங்க நாலு பேருக்கும் ஒரு காமனா ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்ன சம்பந்தம் தெரியுமா உங்களுக்கு? நாலு பேரும் கேரளக்காரங்க மலையாளி. இல்ல ஸ்பெசிபிக்கா ஒரு சம்பந்தம் இருக்கு நாலு பேருக்கும். சுஜாதா ஜெயந்தி ஆக்டர் கலாபவன் மணி அதுக்கப்புறமா ஜெயராம், இவங்க நாலு பேருக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? கொஸ்டின்லயே ஆன்சரும் இருக்கு. சப்போஸ் உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கேன் கெஸ் இட். தெரியும் ஒரு விஷயம் சரியான பதில் வந்து இவங்க நாலு பேருமே கிட்ஸா இருக்கும் போது கலாபவன் அப்படின்ற இன்ஸ்டியூட்ல இருந்து வந்தவங்க. சோ கலாபவன் இன்ஸ்டியூட்ல இருந்து வந்ததுனாலதான் மணி அப்படின்றதான் அவர் பேரு கலாபவன் மணின்னு வந்தது. இவங்க எல்லாருமே ஒரே பேஸ்ல இவங்க எல்லாம் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜென்சியம் சுஜாதா அவங்களும் சிங்கிங் அதே இதுல இருந்தாங்க. சோ அதுதான் சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அடுத்ததா ஐ வில் பி ஆடிங் நிவேதா.
ஹாய் தர்ஷினி, உங்க நெட்ஒர்க் கரெக்டா இருந்துச்சுன்னா எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ஆட் பண்றேன். நிவேதா என்னால ஆட் பண்ண முடியல. I'm unable to add Niveda. I don't know why. Please request me. Niveda and Darshini, எனக்கு request பண்ணுங்க please. இல்ல யார் available இருந்தாலும் எனக்கு request பண்ணுங்க. ஓகே, நிவேதா அண்ட் தர்ஷினிக்கு சிக்னல் வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால நான் க்வெஸ்சன் கேட்கறேன், நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம், சரியான பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணலாம். ஸோ கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, வாட் இஸ் காமன் பிட்வீன் ஸ்ரேயா கோஷல் அண்ட் விஜய் பிரகாஷ்? ஸ்ரேயா கோஷலுக்கும் விஜய் பிரகாஷ்க்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது என்னது? வாட் இஸ் காமன் பிட்வீன் ஸ்ரேயா கோஷல் அண்ட் விஜய் பிரகாஷ்? சரியான பதில் தெரிஞ்சதுன்னா நிவேதாவா இருந்தாலும் சரி, தர்ஷினியா இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணலாம். ஸ்ரேயா கோஷலுக்கும் விஜய் பிரகாஷுக்கும் காமனான விஷயம் என்ன? ஸ்ரேயா கோஷலுக்கும் விஜய் பிரகாஷ்க்கும் காமனான விஷயம் என்ன? சரியான பதில் போட்டிருக்கிறது வந்து சரியான பதில் போட்டிருக்கிறது வந்து தர்ஷினி சரியான பதில் போட்டிருக்காங்க. ஜி சரிகம பான்றது தான் சரியான பதில். சோ இவங்க ரெண்டு பேருமே ஜி சரிகம பால கண்டஸ்டண்டா இருந்து வின் ஆனவங்க. ஸோ அதுக்கப்புறமா அதே ஜி சரிகமப்பால ஜட்ஜா உட்காந்தவங்க இவங்க ரெண்டு பேரும். கரெக்ட் ஆன்சர் மகாலட்சுமி சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா ஐ டோன்ட் நோ நிவேதா லைன்ல இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு ஹாய் அனுப்புங்க. ஸோ உங்களோட க்வெஸ்சன் என்ன பேலன்ஸ் இருக்கு? ஓகே, இன்னைக்கு இந்த குவிஸ் மூலமா செலக்ட் ஆனவங்க பேர்லாம் நான் படிக்க போறேன். மிஸ்டர் லவ்வபிள், மிஸ்டர் லவ்வபிள், விக்ரம், மகாலட்சுமி, தெக்கம்பட்டி முரளிதரன், அதுக்கப்புறமா நிவேதா, இவங்க எல்லாரும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை எங்களோட இன்ஸ்டாகிராம் எங்களுக்கு அனுப்புங்க. ஹாய் நிவேதா, உங்களுக்கான க்வெஸ்சன் பேலன்ஸ் இருக்கு. ஸோ நான் இப்ப கேட்க போறேன், உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சதுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கான கேள்வி, இளையராஜா, இளையராஜா கண்டுபிடிச்ச ராகத்தின் பெயர் என்ன? இளையராஜா இன்வென்டட் அ நியூ ராகா. ஸோ அந்த ராகத்தோட பெயர் என்ன? Which is also a famous movie of Anushka. Ilayaraja kandupidita raagathin payar, which is also then named as a famous movie Anushka. Anushka oda favorite movie ka adhe andha raagathoda peyar vechanga. So adhu enna raagam? Idha ungalkana kelvi. Idhukana sariyana badhil neenga kuduthinga ungalku na points add pandren. But நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வினர்ஸ் எல்லாமே நான் அனௌன்ஸ் பண்றேன். மிஸ்டர் லவ்வபிள், விக்ரம், மகாலட்சுமி, தெக்கம்பட்டி முரளிதரன், நிவேதா, இவங்க எல்லாருமே இன்னைக்கு வினர்ஸ். ஸோ இவங்க நீங்க எல்லாருமே உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 6374033889 அப்படின்ற நம்பருக்கு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து இந்த மாதிரி நான் வின்னர் ஆயிருக்கேன்னு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா இதே இன்ஸ்டாகிராம்ல உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்க பிங் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு இந்த குவிஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச். ஸோ இன்னைக்கு குவிஸ் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்ததா செஷன் டூ பஞ்சமுகி. பஞ்சமுகி இஸ் த ரைட் ஆன்சர். நிவேதா டோல் ரைட் ஆன்சர். பஞ்சமுகி இஸ் த ரைட் ஆன்சர். சோ இந்த ஐந்து பேரும் மிஸ்டர் லவபல், விக்ரம், மகாலட்சுமி, தெக்கம்பட்டி முரளிதரன், நிவேதா, இந்த ஐந்து பேரும் இன்னைக்கு வின்னர்ஸ். சோ இந்த அஞ்சு பேருமே உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து எனக்கு மறக்காம இந்த 6374033889 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இதே இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வந்து அனுப்பிடுங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம்ல அனுப்பினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு போஸ்டர் அனுப்புவேன், அதாவது செகண்ட் செட் ஆஃப் இதோட போஸ்டர் நான் அனுப்புவேன். ஸோ அந்த போஸ்டர்ல வந்து நீங்க ரெண்டு பேரை டேக் பண்ணணும். அந்த ரெண்டு பேருமே மியூசிக் ரிலேட்டடா ரெண்டு பேரை நீங்க டேக் பண்ணணும். ஸோ அந்த ரெண்டு பேர்ல அட்லீஸ்ட் ஒருத்தராவது அடுத்த குவிஸ்ல இங்க ஜாயின் பண்ணணும். ஐ ஹாவ் டு சே தட் விக்ரம் ஹஸ் நாமினேட்டட் மீ அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்த வாட்டி நீங்க ஜாயின் பண்ணும் போது யூ ஹாவ் டு கம் வித் யுவர் பேர், அதாவது நீங்க ஒருத்தரை நாமினேட் பண்ணி அவங்களோட நீங்க வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். So please be come with your pair next time. So நீங்க ரெண்டு பேரை நாமினேட் பண்ணணும், அதுல மினிமம் ஒருத்தராவது கூட்டு வரணும். நீங்க ரெண்டு பேரை கூட்டு வந்தீங்கன்னா இட்ஸ் அ பிளஸ் பாயிண்ட் ஃபார் யூ, வி வில் ஆட் அ பிளஸ் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு கேட்ட கேள்வி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிஃபோர் லீவிங், இன்னைக்கு ஒரு முக்கியமான நபருடைய பிறந்த நாள், ஹரிஹரன் சாரோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ அதனால யாராவது ஹரிஹரன் சார் பாட்டு பாடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் ஆடியோ நீங்க பாடலாம். ஹரிஹரன் சாரோட பாடல், ஏதாவது காதலா காதலா, அதுக்கப்புறம் சகல கலா வல்லமணி, மலரே ஒரு வார்த்தை பேசு, உன் பேர் சொல்ல ஆசைதான், எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்கு. இல்ல ஹரிஹரன் சார்னு சொன்னாலே எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்கு எனக்கு மைண்டுக்கு வர்றது. அண்ட் மை ஃபேவரட் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஹரிஹரன் சார் சுஜாதாங்க காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறுக்கு சிறுத்தவளே இப்ப கூட லேட்டஸ்டா அவங்க ரெண்டு பேரும் பாடிருந்தாங்க. இட்ஸ் கிரேட்டஸ்ட். அந்த பாட்டு அப்படியே கேட்கும் போல இருந்தது. ஸோ ஹரிஹரன் சாரோட பாடல் யாராவது பாடி இன்னைக்கு முடிக்கலாம். ஸோ யாராவது ஹரிஹரன் சாரோட பாட்டு தெரியும்னா எந்த ரெக்வஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களை ஆட் பண்றேன். 2 months ஐ வில் பி ஹியர். ஸோ அதுக்குள்ள ஹரிஹரன் சாரோட பாட்டு ஏதாவது, மலையே மலையே நீரின் திரையே, எத்தனை பாட்டு இருக்கு ஹரிஹரன் சாரோட. காத்துக்கு பூக்கள் சொந்தம், பூவுக்கு வாசம் சொந்தம், எக்கச்சக்கமான பாட்டு. ஸோ இன்னைக்கு யாராவது ஹரிஹரன் சாரோட பாட்டு பாடி முடிச்சு வைக்கிறதுக்கு யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரெக்வஸ்ட் மீ, ஐ வில் ஆட் யூ. ஓகே, தேங்க்யூ சோ மச். ஏன்னா யாரும் ரெக்வஸ்ட் வரல, யாருக்கும் ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் எனக்கு இல்லை. விக்ரம் ப்ளீஸ் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்களேன், ஏன்னா எனக்கு இங்க ரெக்வஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன் வரல எனக்கு இங்க. சோ அதனால நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை ஆட் பண்றேன். ஏன்னா ஐ ஹவ் நாட் கெட்டிங் ஐ எம் நாட் கெட்டிங் எனி ஆப்ஷன் டு ஆட் யூ. ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் ஜாயினிங். இன்னொரு தடவை நான் இன்னைக்கு வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்றேன். இன்னொரு தடவை யாரோட ரெக்வஸ்டுமே எனக்கு வரல, ஐ டோன்ட் நோ வை. இன்னொரு தடவை வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்றேன். மிஸ்டர் லவ்அபிள், விக்ரம், மகாலட்சுமி, தெக்கம்பட்டி முரளிதரன், நிவேதா. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் அ டெக்னிக்கல் இஷ்யூ ஆர் சம்திங். எனக்கு யாரும் எனக்கும் யாரும் ரெக்வஸ்ட் பண்ண முடியல, எனக்கும் யாரோட ரெக்வஸ்டும் இங்க காமிக்கல. ஐ டோன்ட் நோ வை. மேபி ஐ வில் கம் லைவ். இந்த எண்ட் பண்ணிட்டு இன்னொரு லைவ்ல வரேன், கண்டிப்பா அதுல ஹரிஹரன் சாரோட சாங்ஸ் பாடலாம். ப்ளீஸ் பீ தேர். தேங்க்யூ.